ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது ஆம் நாம் நல்லா இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் இந்த உலகம் உலகத்தினுடைய சூழல் சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக நம்முடைய பிரகாசமான ஜீவிதத்துக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் தம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னு விரும்புகிறார் இந்த நாளிலும் உங்களோடு ஆண்டவர் பேசுவாராக இந்த நாளுக்கான வாக்குத்த வசனம் எசையா நாற்பத்தி ரெண்டு பதினாறின் ஒரு பகுதி இருளை வெளிச்சமாக்குவேன் என்பதுதான் வார்த்தை இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்குவார் நம்மை சுற்றிலும் இருள் இருப்பதனால் நாம் மிக பெரிய அளவில் பிரகாசிக்க முடிவதில்லை இருளின் வாழ்க்கை நம்மை தொய்ந்து போகச் செய்கிறது இருளின் வாழ்க்கை நம்மை மேன்மையடைய மிகப்பெரும் தடையாக இருக்கிறது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற அந்த இருள் நம்முடைய வாழ்க்கையை தாறு மாறாக்கி விடுகிறது நாம் வெற்றி பெற அந்த இருளின் வலிமை மிகப்பெரும் தடையாக இருக்கிறது நான் கடந்த அநேக ஆண்டுகளாக விடுதலையின் ஊழியத்தை செய்து வருகிறேன் கட்டுகளோடு பிரச்சனையோடு போராட்டங்களோடு பிசாசினுடைய பிடியில் அகப்பட்டிருக்கிறவர்கள் கண்ணுக்கு தெரியாத விதத்தில் சத்துருடைய போராட்டங்களுக்கு நடுவில் வேதனையோடு வாழ்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன் தனிப்பட்ட விதத்தில் மக்களுக்காக ஒவ்வொருவருக்காக விடுதலையின் கூட்டங்கள் அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் உபவாச கூட்டங்களிலே ஜெபிக்கும் பொழுது சிலர் மேல் கரங்களை வைத்து ஜெபிக்கும் பொழுதே தெளிவாக தெரியும் ஒரு விதமான இருளின் ஆதிக்கம் அவர்கள் மேல் இருப்பதை கண்டுபிடிக்க முடியும் மிக தெளிவாக ஆண்டவரத்தை சுட்டி காட்டுவார் இவர்கள் மேல் ஒரு விதமான இருளின் வல்லமை இருக்கிறது சாபக்கட்டு இருக்கிறது துஷ்டாவினுடைய அந்த போராட்டங்களுக்கு இருக்கிறது என்பதை அன்று தெளிவாக உணர்த்துவார் நான் பலருடைய வாழ்க்கையில் அவிதமாக அந்த கட்டுகள் அவிழ்ந்து ஆண்டவர்களுக்கு செய்த நன்மைகளை கண்டு கத்திரி துதித்திருக்கிறேன் ஜெபிக்கும் போதே அந்த இருள் விலகி போவதையும் நான் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் ஆகவே நான் ஜெபித்ததுனாலே அல்ல அந்த குறிப்பிட்ட மனிதர்கள் தேவனை நோக்கி பார்க்கிறதுனாலே அவருடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கிறதுனால இது நடக்கிறது நான் மாத்திரமல்ல அநேக ஊழியர்கள் ஜபம் பண்ணும் போது வரம்பெற்ற தேவனுடைய தாசர்கள் கரங்களை வைத்து ஜபிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கைச் சுற்றிலும் இருக்கிற இருளின் வலிமை நம்முடைய வாழ்க்கை விட்டு விலகி போகிறது பிரியமானவர்களே நம்முடைய இந்த நிகழ்ச்சி வாழ்வழிக்கும் வாக்கு தத்தம் என்ற தலைப்பிடப்பட்டிருக்கிற நோக்கம் என்னென்னு சொன்னால் இதை சொல்வதற்குத்தான் நம்ம முயற்சிக்கின்றோம் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தப்பென்னும் கொள்கிறார்கள் அவரை அறியாத மக்கள் இது ஒரு வெளிநாட்டு மதம் என்று கருதுகிறவர்கள் அநேகர் இது நம்முடைய சாமி அல்லது வெளிநாட்டு கடவுள் வெள்ளைக்கார சாமி என்று அநேகர் தப்பிதம் கொள்கிறார்கள் இயேசு கிறிஸ்து எல்லா மனிதருக்கும் பொதுவான ஒரு தெய்வமாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மை செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக அற்புதங்களை நிகழ்த்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக இருக்கிறது அந்த இருளின் அந்த சூழல்கள் மாறுவதற்கு இருளின் அந்த கிரீகள் விலகுவதற்கு நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் ஏன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்ம இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கான வலிமை படைத்தவர் நீங்க இன்னும் பாருங்களேன் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள் அந்த மனிதன் உண்மையாக இயேசுவேன்னு கூப்பிடுகிற போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் கத்தர் மாற்றுகிறார் யோவா நட்சீதியின் முதலாவது அத்தியாயத்திலே ஒரு வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்பதுதான் அந்த வார்த்தை எனது அருமை சகோதர சகோதரிகளே அநேக வசனங்கள் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்ம இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும் என்று சுட்டி காண்பிக்கிறது பழையற்பாட்டு புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க முடியும் பல வசனங்கள் குறிப்பாக சங்கீதக்காரன் தாவீது தான் பாடுகிற போது தேவனே என்னை இருளிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது பாடுகிறார் தேவன் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறார் என்று சாமுவில் புத்தகம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதிலே சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டிலே அவன் பாடி வைத்திருக்கிறான் அவரை நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர் நம்முடைய வாழ்க்கை இருளாய் இருக்கிறது எங்கு திரும்பினாலும் ஒருவிதமான இருள் டார்க்னஸ் வெளிச்சத்தை காண முடியவில்லை போராடி கொண்டிருக்கிறோம் வாழ வழி தெரியவில்லை போக வேண்டிய பாதை எனக்கு புலப்படவில்லை நான் என்ன செய்வது என்ற ஏக்கம் நான் என்ன செய்வது என்ற பாரம் வருத்தம் மனதை வாட்டி வதைக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு கத்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் பின்னும் தாவிது முன்னுரைக்கிற போது ரெண்டு சாமுகள் இருபத்தி மூன்று நாளிலே சூரியனுடைய விடீர்கால வெளிச்சத்தை போல அவர் இருப்பார் என்று ஆண்டவரை குறித்து ஒரு முன்னறிப்பை சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல ஏசையா தெற்க தரிசி முன்னரைத்து சொல்லுகிற போது இசையா தெற்க தரிசனாகமும் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லுகிறான் இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அது எப்படி நிறைவேறிச்சு எங்கே இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்வதற்கு மத்தையின் நற்செய்தியினுடைய கவனிக்க வேண்டும் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் அது நிறைவேறுகிறதை மத்தையை சுட்டி காண்பிக்கின்றார் அதே போல லுக்கா நச்செய்தியாளன் முதலாவது அதிகாரம் எழுபத்தி எட்டாவது வசனத்தில் மரண இருளி உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சம் உண்டானது அதற்காகவே அருணோதி உதித்தது என்று பாடுகிறார் இருளிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னவர் என்று பவுல் கொருந்திய சபைக்கு ரெண்டு கொருந்தியர் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் குறிப்பிடுகிறார் இப்படி ஏராளமான வசனங்கள் நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏசு தான் உதவி செய்ய முடியும் தேவநாயி கத்தர்தான் அதுக்கு உதவி செய்ய முடியும் என்று அறுதியிற்று வசனங்கள் கூறுகின்றன பல இடங்களிலே பல இடங்களிலே ஒரு இடத்திலே நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது சொன்னால் இருக்கக்கூடிய இருள் விலகும் அந்த இருளின் ஆதிக்கம் மாறும் கிருஷ்ணனுடைய நற்செய்தியை சோந்து போகாமல் சொல்ல வேண்டும் இந்த நாட்களிலே நற்செய்தி அறிவிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ் இருக்கிறது சில குழுக்கள் மூலமாக என்ற போதிலும் நற்செய்தி அறிவிக்கிறதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஏனென்றால் நச்சிதி அறிவிக்கும் பொழுதுதான் ஜனங்களுக்கு நடுவிலே மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாகிறது இருள் விலகுகிறது ரெண்டு குறைந்தர் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் நாலாவது வசனத்தை பாருங்கள் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசியலாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய மனதை குருடாக்கினான் இந்த சுவிசேஷம் செல்வதற்கு பிசாசு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு காரணம் என்னவென்றால் சுவிசேஷம் இயேசு கிருஷ்ணனுடைய மறு உருவம் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கின்றார் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அநேகருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறது அவருடைய மனதில் இருக்கிற இருளின் தன்மையை முறியடிக்கிறது ஆகவேதான் நற்செய்திக்கு அவ்வளவு எதிர்ப்பு இருக்குது நற்செய்தி அறிவிப்பதற்கு சுவிசேஷம் சொல்வதற்கு தெருக்கூத்து களியாட்டு போன்ற தெருக்கூத்து நாடகங்கள் பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் சமய பிரச்சாரங்கள் இவைகளுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கிறிஸ்துவனுடைய தூய்மையான துப்புரவான நற்செய்தி அறிவிக்கப்படுவதற்கு விரோதமாக சத்துரு எழும்புவதற்கான காரணம் என்ன பிசாசுக்கு தெரியும் இந்த நற்செய்தி போகிற போது ஒரு வெளிச்சம் உண்டாகும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமை இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்கு அவருடைய வார்த்தை மிகப்பெரிய அளவிலே உதவி செய்கிறது அன்பிற்குரியவர்களே இன்றைக்கும் இயேசு எங்கே பிரசங்கிக்கப்படுகிறாரோ எங்கே சொல்லப்படுகிறாரோ எங்கே அறிவிக்கப்படுகிறாரோ அங்கே மக்கள் மிகப்பெரிய வெளிச்சத்துக்குள் வருகிறார்கள் மிகப்பெரிய வெளிச்சத்துக்குள் வருகிறார்கள் ஆக இப்பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கக்கூடிய இருள் விலகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நான் எப்பொழுது வாக்குத்த வார்த்தைகளை சொன்னாலும் நிபந்தனைகளை சொல்லாமல் என்னுடைய செய்தி முடிப்பதில்லை வெறுமனே ஆண்டவர்களுடைய இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி போவது எளிது அது தொடர்பான பல விஷயங்களை மேலோட்டமாக காண்பித்து விட்டு நான் போய்விடலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் இந்த வாக்குத்த வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற போது நிபந்தனைகளை சொல்வதிலே நான் முழு முழு கவனத்தை செலுத்துகிறேன் ஆகவே நிபந்தனைகளை நான் சொல்ல போகிறேன் இப்பொழுது ஒரு ஏழு விஷயங்களை நான் மடமடவென்று சொல்ல விரும்புகிறேன் எனக்கு தெரியும் அநேகர் இந்த செய்திகள் எல்லாம் குறிப்பெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பெடுப்பது நல்லது அது மனதிலே பதியச் செய்யும் மற்றொரு நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் நான் இதுவரை கொடுத்து வந்த நூற்றுக்கணக்கான பிரசங்கங்கள் டெய்லி கொடுக்குற பிரசங்கங்கள் அதனுடைய குறிப்புகள் பிரசங்க குறிப்புகளாக புத்தகம் வந்திருக்கிறது அந்த புத்தகம் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் உங்களுடைய வீட்டில் பத்திரப்படுத்துவதற்கும் நீங்கள் எங்காவது கடவுளுடைய வார்த்தை சொல்வதற்கும் வாய்ப்பு கிடைத்தால் பயன்படுத்துவதற்கும் அல்லது தனி உங்களுடைய தியானத்திற்கும் அந்த புத்தகம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் விரும்புகிறவர்கள் நீங்கள் புத்தகம் தேவை என்று எங்களுடைய அலுவலக எண்ணிற்கு தெரியப்படுத்துங்கள் இந்த செய்தியினுடைய இறுதியில் அந்த அலைபேசி எண்கள் சொல்லப்படும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் புத்தகம் அனுப்பி வைப்போம் புத்தகம் வந்து சேர்ந்த பின்பதாக அதற்குரிய பணத்தை நீங்கள் கொடுக்கலாம் அனுப்பி வைக்கலாம் சரி இப்பொழுது நான் சொல்லக்கூடிய அந்த ஏழு குறிப்புகளையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பேப்பர் இருந்தால் குறிச்சுக்கோங்க அதை அதன் பிறகு அந்த வசனங்களை எடுத்து பாருங்கள் ஒவ்வொன்றாக பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை கத்தர் மாற்ற விரும்புகிறார் உடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகணும் சில வாழ்க்கையின் சில ஏரியாவில் எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன் இது நடக்கலை ஏன் இது சம்பவிக்கலை எனக்கு ஒன்றுமே புரியலை நான் அதற்காக சில முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கிறது நான் என்னுடைய பதினேழு வயதில் ஆண்டருடைய ஊழியத்தை செய்யத் துவங்கினேன் நான் முதலாவது ஒரு கிராமத்தில் இந்த ஆண்டருடைய ஊழியத்தை செய்யத் துவங்கிய போது எனக்கு நினைவு இருக்கிறது ஏறத்தாழ ஐந்து ஆண்டுகள் ஒரு விதமான இருளுக்குள் இருப்பதை போலவே எனக்கு பட்டது இருள் எங்கு பார்த்தாலும் இருள் நான் எதையும் செய்ய முடியவில்லை ஆனால் அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நான் நினச்சி பார்க்குறேன் அந்த இருள் விலகத் துவங்கியது ஆண்டவர் கிரிய செய்ய துவங்கினார் ஜனங்களை தொட துவங்கினார் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் மீட்கப்பட்டார்கள் விடுதலை கிடைத்தது அநேகர் முழுக்க சனி பெற்றார்கள் ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபை ஆண்டவருடைய அந்த வல்லமை ஜனங்களை தொடுகிறதை நான் கண்டேன் இருள் விலகியது ஸோ உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய வியாபாரத்துல ஒருவேளை ஊழியக்காரர் பார்த்து கொண்டிருந்தவங்களுடைய ஊழியத்துல மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வரணும்னு சொன்னா என் பெரிய சகோதர சகோதரிகளை முழுமையாக உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள் முழுமையாக கத்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் உங்களுடைய எல்லா இருளையும் மாற்றுவார் வெளிச்சத்தை கத்தர் கொண்டு வருவார் ஒரு ஏழு விஷயத்தை நான் சொல்வதாக சொன்னேன் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே அக்கிரமம் இருக்கிறது எங்கே பாவம் இருக்கிறது எங்கே அநியாயம் இருக்கிறது என்று உணர்கிறீர்களோ அதை விட்டுவிட்டு தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள் அப்போது இருள் விலக துவங்கும் ஒரு வெளிச்சத்தை என்னுடைய கண்கள் பார்க்கும் என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகுவதற்கு நான் என்ன செய்யணும் சகோதரனே என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை கடந்து நான் வெளிச்சத்தை பார்க்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால் நான் சொல்லக்கூடிய முதல் குறிப்பு அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் எங்காவது பாவம் இருக்கிறதா அக்ரமம் இருக்கிறதா அவைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் அவைகளை சரி செய்து கொண்டு தேவனை நோக்கி பாருங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் எசப்பா நீர் உதவி செய்யும் என்று சொல்லுங்கள் நீர் எனக்கு அருள் புரியும் என்று சொல்லுங்கள் மனம் திரும்புங்கள் யோபு புத்தகம் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் நம்முடைய அந்த இருள் விலகும் நம்முடைய பாதையில் வெளிச்சம் உண்டாகும் சரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கீழ் நோக்கி கொஞ்சம் வாச்த்திங்கன்னா வசனம் இந்த அதிகாரத்தின் நீர் நீ மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் நீங்கள் அக்கிரமத்தை தூரமாக்கி தேவனிடத்திலே நீங்கள் மனம் திரும்புகிற ஒரு நிலையை எட்டுவீர்களே ஆனால் என் அன்பிற்குரியவர்களை உங்களுடைய பாதையெல்லாம் வெளிச்சம் நீ எங்க போறீங்களோ அங்க வெளிச்சம் ஒரு வெற்றி கிடைக்கும் நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம் ஒரு மாற்றம் உண்டாகும் உடைய ஜீவித காலம் எல்லாம் ஒரு புதிய எழுச்சியை உடைய கண்கள் காணும் அன்பிற்குரியவர்களே அதை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுடைய மாற்றத்தை கொடுப்பார் அக்கிரமத்தை விட்டுவிடுங்கள் பாவத்தை விட்டு விடுங்கள் அவரிடத்தில் மனம் திரும்புங்கள் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்யட்டும் இரண்டாவதாக தேவன் மேல் ஆழமான நம்பிக்கை வையுங்கள் ஆண்டவர் நிச்சயம் என்னுடைய இருளை மாற்றுவாரு இனி அப்படி விட்டுற மாட்டாரு என்னை வெளிச்சத்துல கொண்டு வந்துடுவார் நான் இருள இருக்க மாட்டேன் ஏசப்பா நீ விட மாட்டாரு அப்படின்னு நீங்க ஆண்டவர் மேல ஒரு ஆழமான நம்பிக்கை வைக்கணும் மீகா திருக்கதரிசி தன்னுடைய திருக்கதரிசி ஆகமும் ஏழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களிலே பிடிச்சொல்கிறான் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கத்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் நான் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் நான் தப்பு பண்ணுனேன் பாபம் சென் அக்கிரமம் செய்தேன் ஆனால் தேவநதிகளை மன்னித்து என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறான் இந்த திற்கதரிசி மீகா என்னை ஆண்டவர் இருளிலே வைக்க மாட்டார் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்து விடுவார் நான் வெளிச்சமாய் வாழ்கிறவன் நான் பிரகாசிக்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அந்த நம்பிக்கையோடு நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினொன்று இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும் உமக்கு மறைவாக இருளும் அது இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சொல்லுகிறான் அவர் நம்பிக்கை சொல்லுகிறான் வெளிச்சத்திலே ஆண்டோர் கொண்டு வருவார் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு பதினொன்றுல நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது நீதிமானுக்கு வெளிச்சம் வைக்கப்பட்டிருக்கிறது வெளிச்சம் நம்பிக்கையோடு இருக்கிற நீதிமான் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம் மூன்றாவதாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது நமக்கு வெளிச்சம் உண்டாகிறது இரண்டாவது அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற போது நமக்கு வெளிச்சம் உண்டாகிறது மூன்றாவது அவருக்காக நம்முடைய லைஃப்ல அவர் செய்ய போகிற அந்த மாற்றத்திற்காய் காத்திருக்கும் போது நமக்கு வெளிச்சம் உண்டாகிறது யோபு புத்தகம் பதினேழு பதிமூன்று அப்படி நான் கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும் இருளில் என் படுக்கை போடுவேன் என்று சொல்லுகிறான் யோபு பண்டவசனத்தை பார்க்கும்போது அவைகள் இரவை பகலாக்கிட்டு இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று என்ன செய்தது அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் என்று சொல்லுகிறான் அப்படி சொல்லும் போது கொஞ்சம் நெகட்டிவா தான் அவர் பதிவு செய்கிறார் இருளை தொடர்ந்து வெளிச்சம் வரும் என்ற எண்ணத்திற்காக அந்த நினைவிற்காக நாம் காத்திருக்க வேண்டும் யூதர்கள் அத்தனை பேரும் மடிய போகிறார்கள் ஒரு சட்டத்தினாலே என்றபோது ஒரு இருள் யூத சமூகத்தை பாதித்தது எஸ்தர் புத்தகத்திலே ஆனால் அந்த மாற்றத்துக்கு அவர்கள் காத்திருந்தார்கள் பெரிய மகிழ்ச்சியும் வெளிச்சமும் யூதர்களுக்கு உண்டானதாக ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் எஸ்தரிலே வாசிக்கிறோம் இல்லையா கத்தருடைய அந்த வெளிச்சத்திற்காக நாம் காத்திருப்போம் ஆண்டவர் என்னுடைய இருளை மாற்றுவார் மிகப்பெரிய வெளிச்சத்தை எனக்கு கொடுப்பார் என்று அவர் மேல முழு நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோம் அந்த நம்பிக்கைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் மூன்றாவது நான்காவது இது ஒரு நிகழ்வு அந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஜபிக்க வேண்டும் அந்த வெளிச்சம் வரணும்னா கொண்டே இருங்கள் வெளிச்சம் வரும் லிட்டலா ஒரு இரண்ட சூழ்நிலையில் சிறைச்சாலையில் நான்காம் காவலிலே படுத்திருந்த பேதுருவை சுற்றிலும் வெளிச்சம் உண்டானது எழுத்தின்படியே அவனுடைய வாழ்க்கையில் அந்த அவன் இருக்கிற இடத்துல வெளிச்சம் வந்தது இந்த வெளிச்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆன்மீக காரியங்களிலும் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் வெளிச்சம் உண்டாகும் இங்கே பேதருடைய அந்த சிறையின் அனுபவம் இரண்ட சூழ்நிலைக்கு நடுவில் வெளிச்சம் உதித்தது என்று அப்போச நபர்கள் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த வெளிச்சம் உண்டானதுக்கு காரணம் என்னன்னு மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா அவர்கள் அங்கே திருச்சபை மக்களாக ஒன்று கூடி ஊக்கமாய் ஜெபித்தார்கள் எங்கே ஜபம் ஏறெடுக்கப்படுகிறதோ எங்கே மன்றாட்டி ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கே வெளிச்சம் உண்டாகும் இதுக்கு நான் முந்தைய பாயிண்ட சொன்னது போல உபவாசித்து ஜபித்தார்கள் மொர்த்தக்காய் எஸ்தர் தாதிமார்கள் உபவாசம் பண்ணினார்கள் அப்படி பண்ணினதுனால என்ன நடந்துச்சு ஒரு பெரிய வெளிச்சத்தை கத்திர யூதர்களுக்கு கொடுத்தார் எங்கெல்லாம் ஜபம் ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கே வெளிச்சம் உண்டாகும் நானூறு ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் அவருடைய பெருமூச்சு தேவனுடைய சந்தையில் வந்து எட்டியது அதனால தான் பின்னாட்களில் வெளிச்சம் உண்டானது உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக வேண்டுமானால் இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு பெரிய பிரகாசம் உண்டாவதற்கு அவரை நோக்கி செய்கிற ஜபங்களிலே நீங்கள் உறுதியாயிருங்கள் தேவனை நோக்கி பார்க்க பார்க்க ஒரு புதிய ஒரு வாழ்க்கை துவங்கும் ஒரு எதிர்காலம் பிரகாசமான எதிர்காலம் வந்துவிடும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் கனப்படுத்துவார் நம்ம தேவனை நோக்கி செய்கிற போகாமல் தொடர்ச்சியாக ஜபம் செய்வோம் விக்டரி ஜபமே வெற்றியை கொண்டு வரும் எனது அருமை சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய பேரருள் உங்களை ஆசீர்வதிக்கணும் உங்களை மேன்மைப்படுத்தணும் உங்களை கனப்படுத்தணும்னு சொன்னா தேவனை நோக்கி செய்கிற ஜபங்களிலே உறுதியாயிருங்கள் ஆண்டவர் நோக்கி மன்றாடுகிற மன்றாட்டிலே உறுதியாயிருங்கள் ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு தருவார் ஒரு ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பார் தேவனாய் கத்தர் நம்முடைய எல்லா இருளையும் மாற்ற விரும்புகிறார் ஐந்தாவதாக சிறுமிப்பட்ட எளிய ஜனங்களுக்கு நாம் உதவி செய்கிற போது நம்முடைய எல்லா இருளும் விலக துவங்கும் இதை எசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்து எட்டு வசனங்களிலே வாசிக்க முடியும் நம்முடைய இருள் விலகவும் நம்முடைய லைஃப்பில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையானவர்களுக்கு தேவைப்பட்டவர்களுக்கு சிறுமியானவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய துவங்குங்கள் அப்படி செய்ய துவங்கினீங்கனாவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் மாறும் ஒரு பெரிய வெளிச்சத்தை ஏசப்பா அவங்களுக்கு தருவார் ஒரு பிரைட்னஸ் வந்துடும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீர்கள் என் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அருளுவார் உங்களுக்கு அவர் கொடுப்பார் அன்பிற்குரியவர்களே தேவனாய் கர்த்தருடைய மேன்மையான கரம் உங்களுக்கு உதவி செய்யும் தான தர்மம் செய்கிறவர்கள் கொடுக்கிற குணமுடையோர் அவருடைய வாழ்க்கையில அவங்களை சுற்றி போராடி கொண்டிருக்கிற இருள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி ஒரு பெரிய வெளிச்சத்தை அவர்கள் காண்பார்கள் தேவன் அனுகிரகம் செய்வார் ஆறாவதாக இருள் விலகி வெளிச்சம் உண்டாவதற்கு கத்தருடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தையை நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தின் நூற்றி ஐந்தாவது வசனம் மற்றும் யோபு இருபத்தி ஒன்பது மூன்றாவது வசனம் கால்களுக்கு வெளிச்சமாக கத்தருடைய வசனம் இருக்கிறது அங்கே யோபு சொல்லுகிறான் தலையிலே அவர் தந்த தீபம் எனக்கு வெளிச்சமாயிருக்குன்னு சொல்லுகிறான் கத்தருடைய வசனத்தின் கத்தருடைய வார்த்தையின் வலிமை அது கத்தருடைய வார்த்தையோடு இருக்கக்கூடிய தொடர்வும் ஐக்கியமும் உறவும் நாம் எப்போதும் பிரகாசமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் பிளிப்பிய சபைக்கு பவுல் சொல்லுகிற அவருடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிங்கள் என்று சொல்லுகிறார் கத்தருடைய வசனத்தை பிடிச்சிட்டோம்னா நீங்க பிரகாசிக்க முடியும் பிரைட்டா இருக்கும் உங்களோட லைஃப் தேவனுடைய வார்த்தை நம்ம எப்போதுமே வெளிச்சம் வைக்கும் அன்பானவர்களே பாருங்க கத்தருடைய வசனத்தை பின்பற்றி அழகு போல டிராவல் பண்றவங்களை பாருங்க அவங்களோட லைஃபே ஆச்சரியமா இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை மிகப்பெரிய ஒரு நன்மையை அவருடைய கண்கள் காணும் கத்தர் உதவி செய்வார் தேவனுடைய அந்த அதிசயமான கரம் கத்தருடைய வசனத்தை பின்பற்றுகிறவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு கத்தர் உங்களை அழைச்சிருக்கிறார் அதை நீங்கள் மறந்துடாதீங்க கடைசியாக செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ செம்மையானவர்கள் தீமை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை அப்படின்னு நீதிமொழி பதினாறு பதினேழுல வாசிக்கிறோம் செம்மையானவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கத்தர் வச்சிருக்கிறார் என்பதாக சங்கீதக்காரன் நூற்றி பனிரெண்டாம் சங்கீதத்தின் நாலாவது வசனத்திலே பாடி வைத்திருக்கிறார் செம்மையானவர்களுக்கு கத்தர் வெளிச்சத்தை வச்சிருக்கிறார் யார் செம்மையானவர்கள் மேலே என்ன சொன்னது போல தீமை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை எதெல்லாம் தீமையா தெரியுதோ அதெல்லாம் விட்டு விலகுங்க கொஞ்சம் கொஞ்சமா இருளும் விலக ஆரம்பிச்சிடும் உங்க வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருள் மாறி ஒரு வெளிச்சத்தை நீங்கள் காணும்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒளிமயமான எதிர்காலத்தை கத்திர உங்களுக்கு வச்சிருக்கிறார் வெளிச்சத்தின் உங்களுக்கு இருக்கின்றன இதுவரை ஆட்டி படைச்ச இருளின் தாக்கம் இந்த நாளோடு போகட்டும் கொடுத்து ஜோம் பண்ணுங்க இந்த நாளோடு இருள் போகட்டும் அப்பா நான் இருளுக்கு இருந்தது போதும் எப்படியாவது காப்பாற்றுங்க சொல்லுங்க வெளிச்சம் எனக்கு வேணும் உங்களுடைய வெளிச்சம் எனக்கு வேணும் எனக்கு உங்களுடைய வெளிச்சத்தில் நடக்கணும்னு ஆசை எல்லா இருளுக்கும் மரண இருளுக்கும் சத்ருடி இருளுக்கும் பாவ இருளுக்கும் என்னை விளக்கி பாதுகாத்து உடைய பிள்ளையாக வெளிச்சத்தின் மகனாக என்னை மாற்றும் என்று நாம் ஜெபிப்போம் நீங்க அப்படி ஜெபிக்கிறவளாக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வருஷ கடைசியில் ஆண்டவர் ஒரு நல்ல வெற்றிகரமான பிரகாசமான வாழ்க்கை வாழ்றதுக்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அந்த அந்த ஆண்டவருடைய பேராசிர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு ஆகவே கத்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அன்றருடைய சமூகத்தில் பாரத்தோட ஜோ பண்ணுங்க நான் சொன்ன ஏழு குறிப்புகளையும் வரிசையாக நினைவுக்கு கொண்டு வாருங்கள் முதலாவது அக்கிரமங்களை அறிக்கை இட்டு அவருடைய சமூகத்தில் மனம் திரும்புங்க ரெண்டாவது அவர் மேலே நம்பிக்கை வைங்க ஆழமான நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வைத்தது மாத்திரம் இல்லை அந்த வெளிச்சம் வருகிற வரை காத்துருங்க நாலாவது காத்திருப்பதோடு மாத்திரமில்லை ஜபத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் நிச்சயமாக இருள் விலகும் வெளிச்சம் உண்டாகும் ஐந்தாவதாக சிறுமைப்பட்ட ஏழை எளிய மக்கள் தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய துவங்குங்கள் அப்பொழுது இருளின் ஆதிக்கம் மறைவதை உணர்வீர்கள் கத்தருடைய வசனத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவருடைய வசனத்தை பிடிச்சிட்டு உற்சாகமாக ஜோபம் பண்ணுங்க தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் மாற்றும் என்ற நம்பிக்கையோடு வசனத்தை படிங்க வசனத்தின் ஊடாக உங்களுடைய வாழ்க்கை பிரயாணம் இருக்கட்டும் உங்களுடைய வெளிச்சத்தை சத்துரு அபகரிக்க முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாக செம்மையான ஒரு மனிதனாக செம்மையானவர்களாக தீமி விட்டு விலகுகிற ஒரு நல்ல ஒரு மனிதனாக நான் வாழ்கிற போது எல்லா விதமான இந்த இருளும் விலகும் நான் ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்ப்பேன் நான் ஆண்டவரை நம்புறேன் அவரை பின்பற்றுற என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கத்துக்கும் என்னுடைய ஆண்டவரை நீ விடுவித்து பாதுகாத்து அவருடைய பிள்ளையாக மாற்றுவார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நம்ம துவக்குவோம் கர்த்தர் உதவி செய்வார் அன்பானவர்களே இருளை வெளிச்சமாக்குகிற கத்தர் எல்லா பக்கமும் இருள் எதையுமே என்னால் செய்ய முடியல எங்கு திரும்பினாலும் என்னுடைய வாழ்க்கை பாதை எனக்கு பிடிபடவில்லை வெற்றி பெற முடியாது என்கிற எண்ணம் வழுக்கிறது எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா அது ஒரு பிரகாசமான எதிர்காலமாக இருக்குமா என்ற எண்ணமும் இயக்கமும் நாம் அனைவருக்கும் இருக்கின்றன உங்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை தேவை என்றால் இயேசுவையே நோக்கி பாருங்கள் ஆமாம் அன்பானவர்களே இயேசுதான் வெளிச்சத்துக்கு அதிபதி அவர்தான் பிரகாசிப்பிக்க பண்ணுவதற்கு வல்லமையுள்ள கர்த்தர் அவர் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுவார் எப்பொழுதும் அருணாதர் இயேசுவை நோக்கி பார்க்கிற சிந்தனையின் நினைவும் நம்மோடு கூட இருக்கட்டும் காலை எழுந்தவுடன் ஏசப்பா என்னுடைய வாழ்வின் எல்லா இருளும் விலகட்டும் என்று அவரை நோக்கி பாருங்கள் இருளை விளக்குவார் வெளிச்சமாய் வாழ வெளிச்சத்தில் வாழ உங்களுக்கு உதவி செய்வார் ஜபம் செய்வோம் நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே இந்த நாளிலும் யாரெல்லாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஏசப்பா உங்களுடைய தெய்வீக ஆசிர்வாதம் பரிபூர்ணமாய் உண்டாகட்டும் என்று நான் மன்றாடுகிறேன் உமது பிள்ளைகளுடைய வாழ்வில் கர்த்தர் வெளிச்சத்தை கொடும் எல்லா இருளும் விலகி போகட்டும் இந்த ஜபம் செய்து கொண்டிருக்கிற போதே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கமும் விலகி போகட்டும் கர்த்தர் ஜெயத்தை தந்து ஆசிர்வதித்து உயர்த்தும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன பிதாவே ஆமே